1985 போயிட்டு நான் இந்திய இராணுவ படையில் சேர்ந்தேன். இந்திய இராணுவ படையில் 16 வருஷம் 3 வருஷம் வந்துட்டு இந்தியன் ஆர்மி இஎம்ஏல வந்து சர்வீஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி திருச்சி சட்டக்கல்லூரியில் நான் 5ஆம் ஆண்டு மாணவர் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அதிகாரிகளை வேலை பார்க்குறவங்க மக்களை சென்றடைகிற அளவுக்கு போயிட்டு முழுமையாக ஃபீல்டில் இறங்கி வேலை பார்க்க மாட்டுறாங்க. சட்டத்தை படிச்சுட்டு நம்ம முழுமையாக மக்களுக்கு சேவை பண்ணுறோங்கிற சேவை மனப்பான்மை இருந்தாச்சு. என்ன செய்தாச்சு அப்புறம் திருச்சி சட்டக்கல்லூரிக்கு போய் சேர்றதுக்கு இது 2வது முறை என்ட்ரன்ஸ் எழுதி பாஸ் பண்ணி எனக்கு அட்மிஷன் கிடச்சிருச்சு. எப்படி எம்பி ஆகணும், எப்படி எம்எல்ஏ ஆகணும், எப்படி சீஃப் மினிஸ்டர் ஆகணும், எப்படி கவர்னர் ஆகணும், எப்படி நீதிபதி ஆகணும் அப்படிங்கிற எல்லா கோப்பும் எதில் இருக்கு? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எனக்கு நான் கவர்னர் ஆகிறதுக்கு எனக்கு ஏஜ் லிமிட் இருக்கா, எனக்கு வந்துட்டு வேறு என்னென்ன குவாலிஃபிகேஷன் தேவை இருக்குது அப்படிங்கிறத முழுமையாக படிக்க மாட்டேங்கிறான். முதல்ல டார்கெட் பண்ணணும். நான் வந்துட்டு ஜனாதிபதி ஆகணும்னா அந்த ஜனாதிபதி ஆகக்கூடிய தகுதி நிலை என்னன்னு முதல்ல படிக்கணும். அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குது. என்னுடைய ப்ரொஃபஷனை வந்துட்டு நான் சொல்லுவேன். நான் வந்துட்டு கரண்டில் இப்போ பிரசிடென்ட் டியூட்டியில் இருக்கேன்னு சொல்லுவேன். ஐ எம் லீகல் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவேன். உன்னை யார் ஜனாதிபதி தேர்ந்தெடுத்தது? இந்தியாவோட டெமோக்ரஸி இல்லை, மக்களாட்சி இல்லை அப்படிங்க. அதாவது நீங்கள் எப்படி ஜனாதிபதி ஆனீங்க அப்படிங்கிறதுக்கு விளக்க சட்ட விளக்கம் கேட்குறீங்க. இந்த கேள்விக்கு வந்துட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் 361 ஜனாதிபதிகிட்ட போய் யாரும் கேள்வி கேட்டால் அதுக்கு ஜனாதிபதி பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. நான் என் டியூட்டியில் இருக்கேன், பிரசிடென்ட் டியூட்டியில் இருக்கேன். உண்மையாக வந்துட்டு உண்மையாக தான் பேச முடியும். பொய்யை வந்துட்டு நான் பொய்யா வந்துட்டு மறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்காது. ஜனாதிபதி பதவியை பிடிக்கிறதுக்கு எலெக்ஷன் துருவு தான் போக நினச்சாச்சு, டெமோக்ரஸியில் தான் போகணும்னு நினச்சாச்சு. மக்களாட்சி தோத்தில் எலக்ட்ரோகாலஜ் மூலமாக எம்பி எம்எல்ஏ தான் ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கிறாங்கிற சிதான் தான் எனக்கு ஜனாதிபதி பதவி வைக்கிறதுக்கு முன்னாடியே தெரியும். சட்டத்தை வந்துட்டு முழுமையாக படிக்க ஆரம்பிச்சு இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1952-72 படிச்சிட்டேன். படித்தோடனே வந்துட்டு எலெக்ஷனுக்கு நான் போகிறதுக்கு முன்னாடியே கரண்ட்டில் ஜனாதிபதி ஆகக்கூடிய ஐடியா வந்துட்டு எனக்கு கிடச்சிருச்சு. நான் ஜனாதிபதி எலெக்ஷனுக்கு முன்னாடியே கரண்ட்டில் இன்றைக்கே இப்போவே ஜனாதிபதி பதவி எடுத்துட்டோம் அப்படிங்கிற முடிவு வந்துட்டு எனக்கு டெஃபினேட்டாக தெரிஞ்சிருச்சு. நான் வந்துட்டு பதவி பிரமாணம் என்னைக்கு எடுத்தேன், 21/11/2006 3:45 நான் ராஜாவுக்கு செக் வச்சுட்டேன். அப்போது மீடியா பர்சன் என்னை சைக்கோன்னு வந்துட்டு சொல்கிறாங்க, நான் மென்டலில் இவன் வந்துட்டு தன்னைத்தானே ஜனாதிபதினு சொல்லிக்கிறான். இந்திய நாட்டு ஜனாதிபதினு டெய்லி நான் டிவியில் வரணும், டெய்லி பேப்பரில் வந்தால் தான் மக்கள் நம்புவாங்க, இல்லாட்டி நான் மக்கள் நம்ப மாட்டாங்கிற பேச்சுக்கெல்லாம் இடமில்லை. அப்போ என்னுடைய உரிமைகளை மீட்டெடுக்கிறது என்னுடைய ஜனாதிபதி சம்பளம். என் ஜனாதிபதி சம்பளம் சட்டப்படியான உரிமை. சட்டப்படியான உரிமை வந்துட்டு எங்கே எழுதப்பட்டிருக்கு? இந்திய அரசியலமைப்பு சட்டம் 2வது அட்டவணையில் முதல்ல ஜனாதிபதிக்கு சம்பளம் எவ்வளவு? அதனால் இங்கே வந்துட்டு நான் போயிட்டு பேமெண்ட்டு கேட்டாச்சு. எங்கே கேட்டாச்சு? ஒரு ஜனாதிபதி அடுத்த இடம் பேமெண்ட் வந்துட்டு கேட்குறதுக்கு சட்டப்படியான ஒரு வழங்கக்கூடிய உரிமை உள்ள இடம் எதுன்னா ட்ரெஸ்ஸரி தான். எங்களுக்கு ஜனாதிபதிக்கு ஊதியம் கொடுக்கறதுக்கு இந்த மணப்பாறை ட்ரெஸ்ஸரி அத்தாரிட்டி இல்லைம்மா. அத்தாரிட்டி கொடுத்தாச்சு. மணப்பாறை ட்ரெஸ்ஸரி தான் ஜனாதிபதிக்கு சம்பளம் கொடுக்கணும். ஏன்னா இந்தியாவினுடைய தலைநகரம் மணப்பாறையாக மாற்றிட்டேன். நியூ டெல்லி தலைநகரம் இப்போ இல்லை. ஏன் தலைநகரம்னு பெயர் வர காரணமே என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ரூலர் வேரிஸ் ஃப்ரம் ரூல் தட் இஸ் கால்ட் கேபிட்டல். நான் வந்துட்டு சொல்கிறேன், ஒரு இந்திய அரசாணை வந்துட்டு கொடுக்கறத நீ மதித்து இந்திய இறையாண்மைக்கு கட்டுப்பட்டு நீ எனக்கு உரிய ஊதியத்தை கொடு அப்படின்னு நான் வந்துட்டு சொல்லி கேட்டேன். நான் போய் நின்னானே எனக்கு வேலை இருக்கு விட ஆளை விட உள்ள போவேன்ட்ருவார். ஜனாதிபதி சம்பளத்தை கொடுறானாவே கொடுக்க மாட்டேறாங்க. இந்திய இறையாண்மைக்கு கட்டுப்பட மாட்டுறோம். ஜனாதிபதி சம்பளம் கொடுக்காட்டி உனக்கு மரண தண்டனைக்கு அரசுக்கு எதிரான குற்றத்தில் வைப்பேன். இந்தியன் பேனல் கோடில் உனக்கு அதுக்கும் அரசுக்கு எதிரான குற்றத்தில் மரண தண்டனை தான் சொல்லியிருக்கான். பதவி எடுத்த பொறுப்படி என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் என் பதவிக்கு டிஃபென்ஸ் கொடுத்துருக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்? மக்களவே கலைச்சிட்டேன். இந்திய அரசியலமைப்பு சட்டம் 85(2)(b)ல மக்களவே கலைச்சாச்சு. மக்களவே கலைச்சாச்சுன்னா த மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்சபா ஆல் ஆர் டிஸ்குவாலிஃபைடு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 356 சட்டமன்றத்தை கழிச்சிட்டேன். 18/6/2007 கழிச்சிட்டேன். இப்போ நான் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறேன்னு சொல்லி ஆச்சுன்னா அவங்க சோசியல் இன்ட்ரெஸ்ட். அது சிறைச்சாலையில் போலீஸ் பொய் வழக்கு போடுறதுனால தான் சிறைச்சாலையில் கைது அதிகமாக எண்ணிக்கை அதிகமாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். போலீஸ் இந்தியுடைய அல்ட்ரோசிட்டிஸ் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே சொல்லியிருக்கு. ஒரு நபரை வந்துட்டு சட்ட விரோதமாக சிறையில் அடைச்சாச்சுன்னா உள்ள யார் வெளிய நிக்கிறதா? சார் நீங்க என் பேர் சொல்லுங்க. நாகராஜன் சொல்லுங்க.
எங்க போலீஸ் ஸ்டேஷன் வருமா இல்ல இங்கேயே கையெழுத்து வாங்கிட்டு போய் நான் இதில் வந்துட்டு என்ன எழுதிட்டேன் ரெஃப்யூஸ்டு டு பிரிங் பிகாஸ் பார் 361 கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா பை கோர்ட் அண்ட் போலீஸ் சரிங்களா இந்த போலீஸ் வந்துட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் 361 மீறி இருக்குது இதுக்காக நான் வந்துட்டு கோர்ட்டில் சொல்லாததுக்கு நான் வந்துட்டு நீ சொல்கிற டேட்டு படியே அதை படித்து பார்க்கணுங்கிற அவசியமே எனக்கு இல்லை நீ கொடுக்குற லெட்டரை நான் வாங்குறதுக்கு முடியாதுன்னு இதில் எழுதிட்டேன் சரி நீ சொல்லியிருக்கிற டேட்டை படித்து பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை நீ கோர்ட்டுக்கு வரணுங்கிற அவசியம் இல்லை சட்டத்தை முழுமையாக படிச்சுட்டு போலீஸுக்கும் கோர்ட்டுக்கும் வேலைக்கு போகணும்னு சொல்கிறேன் நான் நான் பிரசிடென்ட் தான் இங்கிறது எழுதிட்டேன் நான் என் ஸ்டாம்பை வச்சு அங்கே சைன் போட்டிருக்கேன் நான் சரிங்க சார் ஜனாதிபதி பொறுப்பில் தான் இருக்கேன் ஜனாதிபதி தான் நீ இல்லைன்னு வந்துட்டு எத்தனை டாக்குமெண்ட் உருவாக்கி என்னை பிடிச்ச ஜெயிலில் போட்டாலும் நான் ஜனாதிபதி இல்லைன்னு சொல்ல முடியாது நான் சத்தியபிரமாணம் எடுத்திருக்கேன் ஜனாதிபதிக்கு உரியதுக்கு அதனால உனக்கு சட்டம் தெரியாட்டி நீ லா காலேஜில் போய் சட்டம் படி என்னைய பிடிச்சி வந்துட்டு ஜெயிலில் போடுறதுக்கு உனக்கு சட்டம் தெரியலன்னு அர்த்தம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஜனாதிபதிக்கு உரிய பாதுகாப்பு 361 நீ நான் எழுதி கொடுத்துருக்குறேன் நான் இங்கே தான் இருப்பேன் எப்போ வந்தாலும் நான் இங்கே தான் இருப்பேன் இதை விட்டால் நான் எங்கே போவேன் திருச்சி லா காலேஜில் இருப்பேன் என்னை பாருங்க சரிங்களா ஆ நீதிபதியெல்லாம் பணி நீக்கத்தில் இருக்காங்க நீதிபதியெல்லாம் பணி நீக்கத்தில் இருக்காங்க இல்லை இப்படியாவது சீக்கிரம் கொண்டு ஜெயிலில் வச்சு விட்டோம்னா நம்ம போலீஸ் நல்லவனை ஆக்கலாம் அப்படிங்கிற செயல்பாட்டில் இருக்குது இப்போ போலீஸ் அவ்வளோ வேகமாக வேலை பார்க்கணும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு ஜனாதிபதி பதவியில் இருக்கிற நபரை 361 மீறுகைக்கு உட்பட்டு சிறையில் வச்சா அவங்கள்டிருந்து இழப்பீடு வந்துட்டு கேட்க முடியும் அப்படிங்கிற சட்டத்துக்கு உட்பட்டு இழப்பீடு 14 லட்சம் கோடி நான் வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சேங்ஷன் பண்ணியிருக்கு 14 லட்சம் கோடி இதில் என் நாகராஜன் எம்ஏ வந்துட்டு ஹிஸ்ட்ரியில் பண்ணது சப்ஜெக்ட் கவர் எல்லாமே இருக்குது பிஎல் வந்துட்டு இப்போ ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கிறது பிஹெச்டி வந்துட்டு இப்போ ஃபிலோசபிங்கிறது இதில் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியான்னு இருக்குது மற்றபடி ஆஃபீஸ் ஆஃப் த பிரசிடென்ட் 97 சேதுரத்தினபுரம் மணப்பாறை பின்கோடு இருக்குது தமிழ்நாடு திருச்சி டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடுங்கிற அட்ரஸோட உடைய ஸ்டாம்ப் இது இது வந்துட்டு எம்பலம் போட்ட ஸ்டாம்பு இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எம்பலம் போட்டது 2-2 போட்டு த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா HQ மும்பை மகாராஷ்டிரான் இருக்குது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா மிஸ்டர் என் நாகராஜன் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாங்கிறது இருக்கு ஜனாதிபதி ஆகிறதுக்கு முன்னாடி இதை அடித்தது இன்றைக்கி தேதி என்ன மாதம் என்ன இயர் வந்துட்டு என்ன அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு ஃபார்ம் பண்ணிக்கிறது இது 3 வந்துட்டு முப்படை தளபதிகளுக்கு உரியது இது வந்துட்டு மார்ஷல் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியான்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கேன் நான் இது வந்துட்டு தி GOI ஒன்லின்னு இருக்கும் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒன்லி தி லிட்டில் நாலேஜ் இஸ் டேஞ்சரஸ் திங் சொல்லுவாங்க மனநோயில் 100 வகையான நோய்கள் இருக்கு அதில் இருக்கிறதுலே தீவிரமான மனநோயினுடைய பேர் ஸ்கிஜோஃப்ரினியான்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் தமிழில் அது பேர் மன சிதைவு நோய் இது வர முக்கியமான காரணம் சக்கரவியாதி இரத்த கொதிப்பு மாதிரி ஜெனட்டிக்காக வர்றது நம்மளுடைய அம்மா அப்பாக்கோ இல்லை தூரத்து சொந்தக்காரங்களுக்கோ இந்த வியாதி இருந்ததுன்னா அது நம்மளுக்கு வர சாத்தியக்கூறு அதிகமாகுது யாருக்கு வரும் யாருக்கு வருதுன்னு சொல்ல முடியாது முன்கூட்டியே ஆனால் நம்மளுடைய தூரத்து சொந்தக்காரங்களுக்கு யாருக்காக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வாழ்க்கையில் ஏற்படுற ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ அளவுக்கு அதிகமாகும் போது அந்த வியாதி வெளியில் தெரியுது 20 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் பொதுவாக ஆரம்பிக்கும் இந்த வியாதி மனவியாதி அப்படின்னு சொல்கிறது எப்படின்னா இந்த கெமிக்கல்ஸ் ரொம்ப குறைவுனாலேயோ அதாவது செரட்டோனின் நாரபினிஃபிங்க கெமிக்கல் ரொம்ப குறைஞ்சிச்சுன்னா மனச்சோர்வுன்னு வரும் அதே செரட்டோனின் நாரபினிஃபிங்க கெமிக்கல் அதிகமாகும்போது அது மேனியான்னு சொல்லுவோம் மன எழுச்சின்னு சொல்லுவோம் இந்த டோப்பமின்கிற கெமிக்கல் சரியாக வேலை செய்யாட்டி ஏற்றத்தாழ்வு இருந்த மனச்சிதைவு நோய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மன எழுச்சி மனத்தளர்ச்சி நோய் அப்படின்னு சொல்லுவோம் மீனிங் டிப்ரெசிவ் சைக்கோசிஸ் நான் இப்போ போன தடவை சொன்னது மனச்சோர்வு மட்டும் இதில் சில பேருக்கு மன எழுச்சி
எப்படின்னா நான் தான் பெரிய ஆள், எனக்கு எல்லாம் உலகத்தில் எல்லாரும் தெரியும், ரஜினிகாந்த் என் ஃப்ரெண்டு, புஷ் என்கிட்ட அட்வைஸ் கேட்டுட்டு தான் கவர்மெண்ட்டே நடத்திட்டு இருக்கேன், நான் நேராக போனால் பிரசிடெண்ட்டில் போய் பார்த்து எல்லாம் பண்ணிட்டு வந்துடுவேன், நான் கடவுளுக்கு அடுத்த ஆள் நானும் அப்படிங்கிற உற்சாகங்கள் அதிக அளவுக்கு அதிகமாக இருக்கிறப்ப காசெல்லாம் எல்லாம் தானம் கொடுப்பாங்க. பிச்சைக்காரங்களாம் 500 ரூபா போடுவான், ஏன்னா என்ன நிறையா இருக்குது எல்லாம் போடுவான் அப்படின்வான். அப்புறம் பார்க்குற காரெல்லாம் வாங்கணும்னு தோணும். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா நான் தான் கடவுள், என்னை வந்து ஆண்டவன் தான் என்னை உலகத்துக்கு அனுப்பிச்சிருக்கான், உலகத்தை காப்பாற்றிருக்க என்னை ஜீசஸ் அனுப்பிச்சிருக்காரு, அல்லாஹ் என்னை அனுப்பிச்சிருக்காரு அப்படிங்கிற வித்தியாசமான எண்ணங்கள்லாம் வரும். நான் தான் இந்தியாவுக்கு பிரைம் மினிஸ்டரு, இந்தியாவுக்கு பிரசிடென்ட்னு வாங்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா அவங்க அறிவு திறமையெல்லாம் ஆல்மோஸ்ட் நார்மலாக இருக்கும். ரோட்டில் போகிற மாதிரி தாடி விட்டுக்கிட்டு சட்டையெல்லாம் கிழிச்சிட்டுலாம் இருக்க மாட்டாங்க, வீட்டில் இருப்பாங்க, வேலைக்கும் சில பேர் போவாங்க. மல்டாஸ்டோ போகஸ்டெஸ்டோ டீக்கெட்ஸ்டோ டீ டெஸ்டோட்டோ ஏ டெஸ்டோட்டோ டீ நெஸ்டோட்டோ நீ நெஸ்டோட்டோ நாட் டெஸ்டோட்டோ டீ டெஸ்டோட்டோ நீ டெஸ்டோட்டோ நீ டெஸ்டோட்டோ டீ டெஸ்டோட்டோ டீ டெஸ்டோட்டோட்டோ டீ டெஸ்டோ டீ டெஸ்டோட்டோட்டோ டீ செஸ்டோட்டோ டீ டெஸ்டோட்டோட்டோ செஸ்டோட்டோட்டோ டீ செஸ்டோட்டோ டீ டெஸ்டோட்டோட்டோட்டோம் சொந்த பேர் வந்து தனுக்குற வினுக்கவள்ளி, சொந்த பேர் வந்து வினுக்கவள்ளி தான். தங்கோடு 458 458 458 458 458 படிச்சுக்கிட்டேன், இயற்கையால் படிச்சுக்கிட்டு. முதலமைச்சர் தான் வாஜ்பாய் தான் நான் முதலமைச்சர் ஆகிறது. அன்னைத்த நேரத்தில் இன்றைக்கி எத்தனை வருஷம், ஒன்று ரெண்டு ரெண்டு ஐட்டம் ரெண்டு ஐட்டம் மூணு ஐட்டம் ஐட்டம் சிட்டியார் ரோட்டில் 63,000 கோடியும் 15 கிலோ பவுன் அடிச்சுருக்கேன். நம்ம 38,000 கோடி 20 எம்பே போய் டிஓ படிச்சுட்டு டிஓ டிஓவுக்கு படித்து உனக்கு மெரிட்டில் பெரியாசி எனக்கு வந்துச்சு, மெரிட்டில் 7,500 கோடி. இந்த பையன் வந்து வந்ததும் டப்புன்னு மச்சனை வரேன் கண்ணத்துக்கு, இந்த கண்ணத்தை நேற்று நெஞ்சு மேலே அப்படியே அன்னைக்கோ கீழே கிடந்து எழுத்து தின்க வேண்டாம்னு அதுக்கு ஒரு நியாயம். பைத்தியம் எதுனால பிடிக்குது, நான் பைத்தியம்னு சொல்லி பைத்தியம் சத்தியமாக இல்லை, நிச்சயமாக பைத்தியம் இல்லை. கடவுளுக்குமே அந்த சன்னாஜி மீது மாதிரி 70 ரூபா இருக்கும். பிடித்தால்தான் அந்த மாதிரி மென்டல் வந்து உனக்கு வந்து
வாங்கிட்டு வந்து வந்து சரியாகுது இல்லை நான் பறந்து வெளி வந்தா பொறுத்து அல்ல இந்த சாமி பயங்கரமா பேசுவார் ஏசு கிறிஸ்து கடவுள்கிட்ட நல்லா பேசுவேன் இவ்வளவு படுத்துதெல்லாம் கும்பிடுவேன் நாட்டை கும்பிடுவேன் என் பறந்து வீட்டுல இருப்பேன் அம்மா அப்பாவை பார்த்து எப்ப கட்டி வைக்கிறாங்களோ அப்ப கட்டணும் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அப்ப அந்த டைம் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க நம்மளை நல்லா வேலை செய்யறேன்னு சொல்லி என்னமோ செஞ்சு வீட்டில் போய் சண்டையெல்லாம் வர வச்சு அப்படி குடும்பம் கலைச்சிட்டாங்க ஆசையான குடும்பம் தான் சீரழிஞ்சு போயிடுச்சு காதில் ரெண்டு பேரும் நிற்கிறாங்க யாரோ தெரியல ரெண்டு பேரும் நிற்கிறாங்க இந்த காதலையும் நிற்கிறாங்க இங்கேயும் நிற்கிறாங்க ஆம்பளையும் பொம்பளையும் டான்ஸ் ஆடுது காதில் எப்போதும் இருக்குது அது மாதிரியே அங்கேயே இருக்காங்க அது மாதிரி தான் பில்லி சுனியை தான் வச்சுட்டாங்க முடியாமல் போய் அடிச்சு போடாமல் முடியாமல் காதில் யாரோ பேசுகிற மாதிரி ஒலிக்கிற மாய குரல்கள் யாரும் பேச மாட்டாங்க நான் அவங்களுக்கு அது மாதிரி கேட்கும் எப்படி நான் உங்ககிட்ட பேசுறது உங்கள் காதில் கேட்குதோ அதே மாதிரியாக அவங்களுக்கு யாரும் இல்லாத போத காதில் யாரோ பேசுகிற மாதிரி குரல் கேட்கும் இவங்க அது எதிர் வீட்டிலிருந்தோ பக்கத்து வீட்டிலிருந்தோ தன்னை பற்றி தப்பாக பேசுகிறாங்க தன்னை சூனியம் வச்சு சாவடிக்க பார்க்குறாங்க தன்னுடைய எண்ணங்கள் நம்ம யோசிக்கிற எண்ணங்களே அவங்களுக்கு வந்து தெரிஞ்சு போயிடுது இது மாதிரியான சில விஷயங்களை அவங்க நம்ப ஆரம்பிப்பாங்க யாரை பார்த்தாலும் சந்தேகமாக பார்ப்பாங்க நாலு பேர் பேசுனா தன்னை பற்றி தான் பேசுகிறாங்கன்னு அவங்களே புரிஞ்சுக்குவாங்க வீட்டில் இருக்கவங்களே சந்தேகப்பட ஆரம்பிப்பாங்க அப்பா அம்மா மனைவி தம்பி இவங்க மேலெலாம் கோபம் கொள்ளுவாங்க அவங்க பேசுகிறதே நமக்கு புரியாது நம்ம பேசுகிறோம் நான் பேசுகிறது உங்களுக்கு புரியணும் நீங்கள் பேச எனக்கு புரியணும் ஆனால் நான் பேசுகிறது பார்த்தா உங்களுக்கு என்ன பேசுனா தலை என்ன காலை என்னன்னு உங்களுக்கே புரியாது கத்தி குத்து கிரிக்கெட்டு பாகிஸ்தான் இந்தியா ஹாக்கியில் இந்தியா சாம்பியனாக இருந்தால் இப்போ இல்லாமல் போயிட்டான் வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டராக இருந்தார் புஷ்ஷு தோற்று போயிட்டார் ஒபாமா வந்திருக்காரு இப்படின்னு பேசுவான் வறுமை அறியாமை மூட நம்பிக்கை அதாவது கோடாங்கி பில்லு சூனியம் வேப்பலை அடித்தா சரியாக போயிடும் இந்த இது பூஜை செஞ்சால் சரியாக போடும் கடா வெட்டினா சரியாக போடும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள் இருக்கிறதுனால இந்த மாதிரி சாலையோர மனநோய்கள் அதிகமாகி கொண்டிருக்கிறார்கள் திருமணம் செஞ்சு வச்சா மனநோய் சரியாக போயிடுங்கிறது ஒரு மூட நம்பிக்கை சேலை கட்டி ஒரு வருஷம் இருக்கணும் குழந்தைங்க விளையாடுறதுக்கு இல்லை வர்றாங்களா குழந்தைங்க தூக்குறது டிப்பன்னு போட்டு போயிடலாம் இப்படி நிற்கிற ஆளையும் அடிச்சு போட்டு ஒரே போயிடலாம் எல்லாம் எண்ணெய் சண்டைக்கு பிடிச்சிக்கிறாங்க நான் என்ன பண்ணுவேன்
அதனால தான் கைக்கு காலுக்கு வேலையில் போட்டு அப்புறம் காலில் இருந்து அவளே கழட்டிட்டாங்க கையில் தான் இருக்குது நாயம் போட்டு சங்கம் போட்டு வேண்டான்னு எழுதி வேண்டான்னு கூப்பிட்டுருந்தாங்க சாவடிக்கிறதுக்கு மனசு மற்றவங்களுக்கு எதுக்கு தொந்தரவுன்னு வெளியிடுறது இல்லைங்க இப்போ ஒரு பத்து வருஷம் இருக்கு அந்த நோம்பு டயத்தில் போட்டுன்னு தாங்க அப்புறம் வெளியிடுறதே இல்லைங்க இங்கேயே குளிக்க வச்சு சாப்பாடு எல்லாம் கொடுத்துங்க மறுபடியும் இப்படி ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உட்காருவானுங்க அப்புறம் மறுபடியும் அதை ஒன்று வாங்கி கொடுத்து போய் படுத்துக்கன்னா வீட்டுக்கு படுத்துக்குவானுங்க வீட்டையே பார்த்தீங்கல்ல வீடு பூரா அவனே இடிச்சிட்டானுங்க ஃபேன் எல்லாமே ரேக்கெல்லாம் அடிக்கிறேங்க பூராத்தையே உடச்சி நொறுக்கிட்டான் பாத்திரம் ஏதோ ஒன்று கூட இல்லைங்க அதனால தான் சரி வீட்டையே அவனுக்கு விட்டுட்டு நாங்கள் இப்படி செய்வனை செஞ்சுருக்காங்க இது மாதிரி மோகினி பிடிச்சிருக்கு பேய் பிடிச்சிருக்கு எல்லாத்தையும் அந்தரம் கட்டி பார்த்தாச்சுங்க இப்போ கூட சொன்னாலும் போய் அந்தரம் கட்டுறது தாங்க அது கட்டி கட்டி நாங்களே இப்போ ஏகப்பட்ட கடன் ஆயிடுச்சு கட்டிட்டு வந்து அவனே அதை வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே கடிக்கு வீசிடுவானுங்க மாத்திரை வந்து நாங்கள் அப்போ தெரியாதனமாக நல்லா பவுடர் மாதிரி நுண்ணிக்கி சாப்பாட்டில் போட்டுருது அது வந்து பிசைஞ்சு சாப்பிடும்போது அந்த மாத்திரை வாடகை கிடைச்சா சாப்பாடு அப்படியே கொட்டிடுவோம் எங்கள் அப்பா குளிக்கிட்டு இருக்கிறதுக்கு வெளியே போயிட்டார் அப்புறம் எங்கள் அப்பா வந்து பார்த்துட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணார் நாங்களும் போய் ஒரு வாரமாக சைக்கிள் எடுத்து சுற்றிங்க அப்புறம் கிடைக்கலங்க பவானி வர வழியில் நாங்கள் பார்த்து அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு தகவல் சொன்னாங்க அப்புறம் கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டல் போகும்போதுங்க அவங்க மாத்திரை கொடுத்து அனுப்பிட்டாங்க அவன் ட்ரெஸ் போடுறாருங்க ட்ரெஸ் வந்து இப்போ குளித்து போட்டுவிட்டு அவ்வளோதாங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே பூரில் மண்ணை மண்ணில் பேரண்டி மண்ணை சேர்த்துக்கிறாங்க அப்புறம் இந்த இப்போ வேட்டி எல்லாம் கொடுத்து மண்ணை கிழிச்சு நல்லா வவுத்து இறுக்கி கட்டிக்கிறார் இப்போ வரும்போது அவர் வரும்போது அப்படி தான் கட்டியிருந்தார் அப்புறம் அவர் கட்டி கட்டி இது பூரா புண்ணாயிடுச்சு எல்லா பக்கம் குழி பறித்து பூரா செவரு பூரா உடச்சி தள்ளிட்டு மாத்திரை வந்து இப்போ ஒரு மூணு மாதம்தான் சாப்பிட்றாரு முதல்ல தொடர்ச்சியாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நல்லா இருந்தானுங்க மாத்திரை சாப்பிட்றதுனால தான் கொஞ்சம் நாள் நல்லா இருக்காங்க மாதம் ஒரு தடவை ரெண்டு மாதம் ஒரு தடவை போய் மாத்திரை வாங்கி சாப்பிட்டுட்டு தான் இருந்தானுங்க மாத்திரை சாப்பிட்டா நல்லா இருக்கானுங்க மாத்திரை நிறுத்திட்டே தான் நம்ம கூட பிறந்துட்டானுங்க அப்புறம் நாம் துறந்துட்டா மட்டும் அது எதுக்காகுதுங்க என்ன கடைசி மட்டும் நம்ம நம்ம வீட்டில் வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு அப்படியே வச்சுக்கிட்டோம் சிம்பிள் ஸ்கிசோஃப்ரினியான்னு என்ன அர்த்தம்னா அவங்களுக்கு காதில் குரல் கேட்குறதோ இல்லைன்னா அந்த தவறான நம்பிக்கைகள் எதுவுமே இருக்காது ஆனால் போக போக என்ன ஆவாங்கன்னா வாழ்க்கைக்கு தேவையான சில விஷயங்களை அவனால் செய்ய முடியாது ஊந்துதல் இருக்காது நல்லா படிச்சுட்டு இருப்பாங்க திடீர்னு ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அப்படியே டல்லாக ஆகிடுவாங்க யார்கிட்டையும் பேச மாட்டாங்க சாப்பிட கூட அவங்களை வந்து ரொம்ப வற்புறுத்தணும் சட்டெல்லாம் போட்டுக்க மாட்டாங்க அதையும் வற்புறுத்தணும் குளிக்க மாட்டாங்க அப்படியே போயிட்டே இருப்பாங்க பேரனாய்ட் ஸ்கிசோஃப்ரினியான்னு ஒரு வகை இருக்குது அதை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மனநோய் இருக்க மாதிரியே தெரியாது உங்களே என்ன மாதிரி தான் இருப்பாங்க அவங்கக்கிட்ட பேசினா மட்டும்தான் உங்களுக்கு தெரிய வரும் அவங்க சில தவறான நம்பிக்கைகளை நம்ப முடியாத சில நம்பிக்கைகளை வச்சுருப்பாங்க ஏன்னா ஹெபி ஃப்ரெனிக்னுவாங்க அது அந்த காலத்தில் நிறைய இருந்தது இந்த காலத்தில் இது கொஞ்சம் புழக்கத்துக்கு குறைஞ்சிருக்கு அங்கே அவங்க பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சின்ன வயசில் ஆரம்பிக்கும் 15 18 வயசில் இது ஆரம்பிக்கும்
அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப தானா சிரிக்கிறது, கை கால் அப்படியே ஆட்டிகிட்டே இருக்கிறது அப்படின்ற மாதிரி. இது இருக்கிறதுலே தீவிரமானது, ஏன்னா இவங்க வந்து ரொம்ப சீக்கிரமாக இது வந்து ரொம்ப தீவிரமாகிடும். அவங்களுடைய பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க, என்னுடைய பேர், நான் வந்து என்னுடைய குணம், கேரக்டர், அது எல்லாமே வந்து சீக்கிரம் அழிஞ்சு போயிடும். கேட்டடானிக்னு சொல்லுவாங்க. இந்த கேட்டடானிக் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே இடத்துல நின்றுட்டே இருப்பாங்க. இதுவும் இந்த காலத்தில் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அந்த காலத்தில் இது நிறைய இருந்தது, இந்த கேட்டடானிக் ஸ்கிசோஃப்ரெனியா. ஒரே இடத்துல நின்றுட்டே இருப்பாங்க, யார்கிட்டும் பேசவே மாட்டாங்க, பல மணி நேரம் நின்றுட்டு இருப்பாங்க. இவங்களும் ஸ்கிசோஃப்ரெனியா வகையை சார்ந்தவங்க. அன்டிஃப்ரென்ஷியேட்டட்னு ஒன்று இருக்குது, இதில் எதுவுமே பொருந்தாமல் எல்லா வகையிலும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறது, இதுதான் அன்டிஃப்ரென்ஷியேட்டட்னு சொல்லுவாங்க. இதுதான் ஸ்கிசோஃப்ரெனியானுடைய வகைகள். ஆரம்ப கட்டத்திலே வைத்தியம் பண்ணால் நம்ம நோயாளியை பழைய நிலைமை கொண்டு போக வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். விட்டுட்டு அதுக்கப்புறம் வைத்தியம் பண்ணுறதுக்கும் முதல் 6 மாதத்துலேயே வைத்தியம் பண்ணுறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. மருந்து மாத்திரைகள்னால அந்த நோயை வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணுங்க. இப்போ சிம்பிள், ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டர் வந்து சக்கரை அதிகமாக இருந்தால் ஆப்ரேஷன் பண்ண மாட்டார், பிபி அதிகமாக இருந்தால் ஆப்ரேஷன் பண்ண மாட்டார், இதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு வாங்க ஆப்ரேஷன் செய்யலான்றார். அதே மாதிரி ஸ்கிசோஃப்ரெனியா முத்திட்டு இருக்கும் போதோ இல்லை தீவிரமாக இருக்கும் போதோ கல்யாணம்ன்றது இன்னொரு பலு மாதிரி, அது பண்ணுறதுனால நோயினுடைய தீவிரம் இன்னும் அதிகமாகும். தொடர்ச்சியாக ஒரு நாள் கூட விடாமல் மருத்துவரனுடைய அனுமதி இல்லாமல் மாத்திரைகள் நிறுத்தாதீங்க, நீங்களே முடிவு பண்ணிக்காதீங்க. இந்த நோயை வந்து நம்ம வில்லி சூனியத்தினாலேயோ ஏவல் செய்வதனாலேயோ சரி செய்ய முடியாது. பாலியல் பலாத்காரத்தில் அனுபவப்பட்டு மனசு சிதைந்த பெண்கள் அதிகம். बच्चा ले आए और वो बच्चा आए और नहीं आए वो बच्चा, और आप लेने वाले रहें और ना रहें, आदमी हाँ आए हैं नहीं बनाते का तुम बोलते, मुँह नहीं खोलते, बंद रहे तो इतने से निकला आ इतने से निकल रहा है, इतने से निकल रहा है, सब जगह से निकल रहा है, देख 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 जाते के
सुना आती हरते नहीं बात हमको असर जान के है निवासी करो आदि के हैं सब घर जाते हैं हम तो पहुँच नहीं पाते हैं कुछ नहीं रहा हिल गया अभी इनके पास में थी काम मिला जब जो छोड़ के वो काम मिला महारानी के अतरा चाहे राम कुमारी चाहे जानकी चाहे जानका चाहे द्रौपदी चाहे पति चाहे बूढ़े के तरह चाहे साजी के तरह कबीर से चले जाऊं छी 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 मन वही बोल बोला ये नहीं बोला था उन्हें फ्रेंड कर लो तो ढूंढ 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 कर बैठ क्या देखे हम ए क्या दे ए क्या दे ले क्या दे जो क्या दे ऐसी पेड़ क्या या या काय क्या बार काय क्या लाय क्या रहा जयराम जी की जयराम जी हमें ना नाटक नहीं करता नाटक है।